சகோதர சகோதரிகளே, தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துட்டு இன்றைய மன்னாவை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அவர் தான் இப்பொழுது நாம் உலகத்தில் ஒளியில் வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான காரணம். ஏனென்றால் மின் விளக்கை கண்டுபிடித்தவர் அவர் தான். அந்த மின் விளக்கை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக அந்த டங்ஸ்டன்ங்கிற ஒரு மின் இழை, அதை தான் கடைசியாக கண்டுபிடித்து, அந்த குண்டு பல்புலாம் இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன டங்ஸ்டன் சொல்லுவாங்க, அதை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக அவர் 1000 முறை தோற்று 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 கடைசியில் இதை கண்டுபிடிக்கிறார். ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட போய், தாமஸ் ஆல்வா எடிசன், நீங்கள் 1000 முறை தோற்றதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னாராம், இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை தோற்றவன் அல்ல, 1000 முறை ஒரு மின் விளக்கை எப்படி உருவாக்குவது என்று கற்றுக்கொண்டவன், இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவன், ஆகவே நான் தோற்றவன் அல்ல ஜெயித்தவன் என்று சொன்னாராம். இத்தனை தோல்விகள் அவருடைய மனதை கொஞ்சம் கூட அசைக்கவில்லை. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் கூகுளில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, மக்கள் எதை அதிகமாக தேடுகிறார்கள் கூகுள் அப்படின்னு, அதில் பார்க்கிற பொழுது உலகத்தில் ஒரு 15% எப்படி தற்கொலை செய்து கொள்வது என்று தேடுகிறார்களாம். இன்றைக்கு நம்ம பார்க்குற இடத்துலனா டிசைன் டிசைனாக தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள். குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனையா தற்கொலை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா தற்கொலை, உறவுகள் இடத்துல சிக்கலா தற்கொலை, படிக்க முடியலையா தற்கொலை, ஃபோன் வாங்கி தரலையா தற்கொலை, காதலனை ஏமாத்திட்டான் காதலி ஏமாத்திட்டான்னு தோணுதா தற்கொலை, பொருளாதார சிக்கலா தற்கொலை, அல்லது வந்து கடன் பிரச்சனையா தற்கொலை. அப்படி என்று இந்த உலகத்தில் தற்கொலையை நாடி பல பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி நம்முடைய மனதை உலுக்குவதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல ஆண்டவராகிய இயேசு விடத்துல ஒருத்தர் போய் சொல்றாரு, உங்களை ஏரோது கொல்லுவதற்கு எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்று. அதற்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு, இன்றும் நாளையும் நான் பிணிகளை போக்குவேன், பேய்களை ஓட்டுவேன், நாளை மறுநாள் 3வது நாள் என்னுடைய வேலை நிறைவேறும், அதற்கு பிறகும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் என்று அந்த நரியிடத்துல போய் சொல்லுங்கள் என்றார். ஏறுவதற்கு அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு, இயேசுவை என்ன வேணாலும் செய்யலாம், இருந்தாலும் அவனுடைய அதிகாரமும் அவனுடைய பணமும் என்னை எதுவுமே செய்ய முடியாது. அந்த நரியிடத்துல போய் சொல்லுங்கள், என் தந்தையாகிய கடவுள் எனக்கு இட்ட கட்டளையை நான் தொடர்ந்து நிறைவேற்றுவேன் என்று உறுதியாக சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பண கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் வாழ்க்கையை தொலைத்துக் கொள்ளலாமா என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இன்றைய மன்னாவாக ஆண்டவர் சொல்லுகிற செய்தி, இறை பராமரிப்பு உங்களோடு என்றும் இருக்கிறது. நீங்கள் யாரும் தனி மனிதர்கள் அல்ல, தூய ஆவி உங்களோடு குடிகொண்டிருக்கிறார். ஆகவே என்ன பேச வேண்டும், என்ன முடிவு எடுக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை தூய ஆவி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மன கலக்கமடை வேண்டாம், திகிழ்வுற வேண்டாம், எதையும் நினைத்து குழம்ப வேண்டாம். ஆண்டவருடைய பராமரிப்பு அன்றாடம் மலர்ந்து அடுத்த நாள் வாடி போகிற மலருக்கு இருக்கிறது என்றால், அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய பராமரிப்பின் மீது நம்பிக்கையும் விசுவாசம் இல்லையா? நிச்சயமாக அவர் உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவார். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபிப்போமா சகோதர சகோதரிகளே. அன்பே உருவான இறைவா, இந்த உலகத்தில் பல்வேறு மனக்குழப்பங்களாலும் பல்வேறு பிரச்சனைகளாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் மன தைரியம் இழந்து தற்கொலையை நாடும் எம் சகோதர சகோதரிகளை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். நீர் அவர்களோடு அன்றாடம் இருக்கின்றீர், அவர்களை கரம் பிடித்து வழி நடத்துகின்றீர், தூய ஆவியினுடைய கனிகளை அவர்களுக்கு கொடுக்கின்றீர், நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் வழித்துணையாக இருப்பீர் என்கிற உறுதியை அவர்களுக்கு அளித்தருளும். இறை இயேசுவினுடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.